வணக்கம். மக்கள் மொழி செய்திகள். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த டிஎன்ஆர்இஆர்ஏ ஏஜென்ட்ஸ் நடத்தி வரும் எம்எஸ்டிஏஆர்ஆர்இஆர்ஏ ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அன் பொதுக்குழு கூட்டம் மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் ஜனவரி 26, 2024 அன்று காலை 10 மணிக்கு குடியரசு தின விழா கொண்டாட்டத்தோடு ரியல் எஸ்டேட் முகவர்கள் சங்கத்தின் தலைவர் காரைக்காலை சேர்ந்த டாக்டர் எல்எஸ்பி சோழசிங்கராயர் தலைமையில் ஆரம்பமானது. சங்கத்தின் செயலாளர் விருதுநகர் திருமதி காளீஸ்வரி, பொருளாளர் தேனி திரு சீனிவாசன், துணைத் தலைவர்கள் திருச்சி திரு சண்முகம், காரைக்குடி திரு அலி அக்பர், திருநெல்வேலி திரு அப்துல் அஜீஸ், இணை செயலாளர்கள் மதுரை திரு கண்ணன் பாபு, பரமக்குடி திரு சரவணன், சென்னை திரு சாதி பாஷா, துணை பொருளாளர் திரு பிரபு மற்றும் ஒருங்கிணைப்பாளர் தஞ்சாவூர் திரு குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுக்குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில டிஎன்ஆர்இஆர்ஏ பதிவு பெற்ற ரியல் எஸ்டேட் முகவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சங்கத்தின் தலைவர் டாக்டர் எல்எஸ்பி சோழசிங்கராயர் அவர்கள் பேசும்போது, தமிழக அரசு ரியல் எஸ்டேட் தொழில் வளர்ச்சிக்காகவும் முகவர் நலன்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து வந்தாலும் வாடிக்கையாளருக்கும் முகவர்களுக்கும் போதுமான தகவல்கள் கிடைக்கப் பெறுவதில்லை. தொழில் விழிப்புணர்வுக்காக எங்கள் அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து ரியல் எஸ்டேட் முகவர்களையும் எங்கள் அமைப்பில் சேர்த்து வருகின்றோம். இதுவரை சுமார் 600 டிஎன்ஆர்இஆர்ஏ ஏஜென்ட்ஸ் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். முக்கிய தீர்மானமாக ரியல் எஸ்டேட் முகவர்கள் தனி மனிதராலோ நிறுவனங்களாலோ ரியல் எஸ்டேட் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த சங்கத்தில் முறையிடும் பட்சத்தில் தீர்வு காண முயற்சிகள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் மொழி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.